நவீன யுகத்தின் உழவன். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க ஒரு படித்த பட்டதாரி, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாக நீங்க இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கடந்த 4 வருடங்களா இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாயத்துக்கு வர காரணம் என்ன? காரணம் வந்து பல்வேறு காரணங்கள். நான் ஒரு 15 வருஷம் பெங்களூர்ல பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்தேன். சரி. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆரோக்கியம்தான் முக்கியம். அதாவது பணத்தை தாண்டி நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, அந்த ஒரு அமைதியான வாழ்க்கை முறை தான் முக்கியம். எவ்வளோ பணம் இருந்தாலும் கடைசியில் நமக்கு ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்ல லைஃப், அதாவது சம்பாரித்த பணத்தையும் நிம்மதியாக செலவு பண்ணணும்னா நமக்கு ஹெல்த் முக்கியமாக வேணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்துட்டாலே மனசு சந்தோஷமா. இப்போ நீங்கள் இது எத்தனை ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 9 ஏக்கர் இருக்கு. 9 ஏக்கர். நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ண 4 வருஷம் ஆச்சுன்றீங்க. இந்த 4 வருஷம் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு ஓரளவு ஏதாவது லாபகரமாக இருக்கா? எது எல்லாமே ஓரளவு லாபகரம் இருக்குது. அதாவது லாபமும் நஷ்டமும் கலந்தது தான் வேளாண்மை. முறையாக செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து நிச்சயமாக லாபம் இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான பயிர்களை இந்த 4 வருஷத்தில் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க இயற்கை விவசாயத்தின் மூலமாக? எல்லா வகையான காய்கறிகளும் பண்ணியிருக்கோம். தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய், அனைத்து வகையான காய்கறியும் மேக்ஸிமம் பண்ணியாச்சு. ஈவன் நம்ம உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கூட முயற்சி பண்ணி பார்த்துருக்கோம். கேரட்டு நம்ம வீட்டு தேவைகளுக்காக கிடைச்சது, அந்தளவுக்கு கிடைச்சது. ஓகே ஓகே. ஸோ அது தாண்டி இந்த பணப்பயிர்னு பார்த்திங்கன்னா கடலை, எள்ளு, வெங்காயம், ஓகே, நெல்லில் வந்து நெல் பண்ணி எல்லாம் எல்லாமே ஓரளவு நமக்கு வந்து ஒரு நஷ்டம் வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு. நஷ்டம் வராத அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் அந்த ஆட் செலவுல தான் நம்மளால அதை வந்து இப்போ இந்த ஆட்கள் இல்லாமல் கொஞ்சம் விவசாயங்கிறது ஒரு முருகை. முருகை வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கும் ஆரோக்கியகரமானது, எல்லா காலகட்டத்திலையுமே எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டியும் நம்ம விற்பனை பண்ணலாம். அந்த முருகையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஆ, செய்யலாங்க. இது வந்து நாட்டு ரகமா? செடி முருங்கை நாட்டு ரகத்தில். அதாவது ஓட்டு பண்ணது. இது நல்ல பலன் கிடைக்குதா? ஆ, கிடைக்குது சார். இப்போது வச்சு 2 ஆக போகுது. ஓரளவு நல்ல காய் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய காய்களை நீங்கள் முத்தை விட்டுருக்கீங்க. இது விதைக்காக பயன்படுத்துறதுக்காகவா இல்லை காய் எதுக்காக? அதாவது இது முத்தினது விதைக்காகவும், அதுவும் இல்லாமல் அந்த விதைகளை எடுத்து அதிலேருந்து கொஞ்சம் அந்த முருங்கை விதை பொடி, ஆமாம், இந்த மாதிரி மதிப்பு கூட்டி அதுக்கு மக்களிடையே என்ன மாதிரியான வரவேற்பு, இப்போ நிறைய வரவேற்பு இருக்குது. அதாவது முருங்கை சார்ந்த பொருள் வந்து இலை பொடி இதுக்கெல்லாம் இருக்குது. காய்பொடி, அதே மாதிரி இந்த கோது பிசினுக்கு கூட நல்ல பிசினுக்கு. ஆமாங்க. இப்போ நம்ம இது சார்ந்து இந்த விவசாயம் சார்ந்து கொஞ்சம் இந்த வீட்டுக்கு தேவையான பொடி வகைகள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த முருங்கை விதை பொடியை சேர்த்து பயன்படுத்தினா என்ன மாதிரி ஒரு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக இதெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டு. இப்போ இந்த முருங்கை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக போடலை, கொஞ்சமாக போட்டிருக்கீங்க. ஒரு எத்தனை அடி இடைவெளியில் நீங்கள் போட்டிருப்பீங்க ஒவ்வொரு செடியும்? இது ஒரு 15 அடி இடைவெளி விட்டுருக்கோம். இது ஒரு பரிச்சாத்த முறையில் ஆரம்பத்தில் இது பண்ணோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பரப்பளவில் செய்யலான்னு திட்டமிட்டு அதுக்கான. இப்போ இதில் வந்து பூச்சி தாக்குதல் எதாவது வந்துச்சுங்களா? பெரிய அளவில் எதுவும் இல்லைங்க. ஒரு தடவை கொஞ்சம் வந்தது. நம்மக்கிட்ட அந்த இயற்கை பூச்சி வெரைட்டி நம்ம அந்த பல இலைகளை சேர்ந்து பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம். 5 இலை சார். 5 இலை நம்மள்கிட்ட, நம்மளை சுற்றி 10-15 இலை இருக்குது. சரி சரி. அதனால் நம்ம முடிஞ்சளவு என்னென்ன சேகரிக்க முடியுமோ சேகரித்து அது கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஊக்க அந்த பயிர் ஊக்கியாக நம்மள்கிட்ட பஞ்சகாவியா மீன் அமினோ அமிலமும் தயாரிச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த பூ வந்த ஸ்டேஜில் மீன் அமிலம் கொடுத்தோம். இப்போ அதாவது இப்போ காய் வந்து நல்லா திடமாக வரணும், இப்போ நிறைய காய்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை பண்ணியிருக்கீங்களா? வழிமுறை அப்படிங்கிறதுக்கு இப்போது அதுதான் இயற்கை ஊக்கியாக பஞ்சகாவியா. அதுவும் இல்லாமல் இப்போது இதில் வந்துட்டு இதற்கு இப்போது வெங்காயம் இருக்குது. இதற்கு முன்னாடி இதில் ஊடு போயிற கடலை இருந்தது. சரி. ஸோ ஒன்று ஒன்றுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி, அதுக்கு கொடுக்கக்கூடிய இடுபொருட்களே எங்களுக்கு இதுக்கு பெரிய போயிடும் உபயோகமாக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், இப்போ நம்ம மரச்செக்கு இருக்கிறதுனால அந்த எள்ளு புண்ணாக்கெலாம் நிறையா இருக்குங்க. சரி. அதெல்லாம் ஒரு பெரிய தொட்டியில் ஊற வச்சுருக்கோம்.
ஊற வச்சு அந்த சாறு அத வந்து நம்ம பாசன தண்ணியில கலந்து விடுறோம் கலந்து விடும்போது நல்ல காய் நல்ல தடமா நல்ல நீளாம காய் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல சிறப்பா வருதுங்க இப்போ இந்த முருங்கை நம்ம பயிரிடும் போது ஒரு தடவை வச்சு விட்டுறோம்னா அது வாடிக்கு வந்துட்டே இருக்கும் போது முருங்கை வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு எளிமையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் வேலை ஆட்களும் அதிகம் இல்லை தேவையில்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருங்கை காற்றில் ஒடிகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கும் ஆமாம் அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுவரைக்கும் அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை ஏற்படலை பட் அது ஒடிகிற மாதிரி இது ரொம்ப வீக்கான இது ரொம்ப உயரம் வளர விடாமல் கட் பண்ணிக்கணும் அப்பப்போ ஒரு 6 அடி 7 அடி இதெல்லாம் ஒடிச்சு விட்டோம்னா முருங்கை உங்களுக்கு ஈஸியாக தலைஞ்சிருது அதனால வளரும் போது வந்து காய்களும் நிறைய காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே முருங்கை அழகரசாமி அவர்கள் வந்து நம்ம அந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லும்போது முருங்கை வந்து ரெண்டு செடிகளை ஒன்றா வச்சு விட்டுருங்க ஒன்றா வைக்கும்போது அது ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு காற்றில் பெருசாக மொத்த பாதிப்பு வந்து உடையாது அதே மாதிரி என்ன அதிகமாக வளர விடாதீங்க ஆனால் பறிக்கிறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாகி போயிடும் அப்படின்னு சொன்னார் முருங்கை வச்சவன் வெறுங்கையோடு போக மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை முருங்கை வச்சவன் பின்ன பிற்காலத்தில் நல்ல தடி ஊனாமல் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பான் அப்படிங்கிறது அதே மாதிரி விவசாயிகளுக்கும் இந்த முருங்கை வந்து ஒரு அற்புதமான விஷயம் இந்த முருங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சின்னு ஒரு பிரச்சனை இருக்குது ஆமாம் அந்த கம்பளி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு எதாவது பண்ணுறீங்களா இல்லை வந்துச்சுன்னா அதை விரட்டுறதுக்கு எதாவது பண்ணியிருக்கீங்களா வரல வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேரை சுற்றி கொஞ்சம் இந்த பெருங்காய தூள் தூளை கரைச்சி தெளித்து விட்ருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த மில்லில் உங்களுக்கு இந்த அரைச்சி கொஞ்சம் வீணாக இருக்கும் ஆமாம் ஸோ அதை கொஞ்சம் கொண்டு வந்து அதை கரைச்சி தெளித்து விட்டுட்டோம்னா அது மஞ்சளுக்கு மஞ்சள் எல்லாம் மிளகாய் பொடி எல்லாத்தையும் கலந்து கலசரை அப்படியே வேறுகிட்ட தெளித்து விட்டோம்னா பெரும்பாலும் இந்த பெருங்காயத்தூளுக்கே அது வராது வராது ரெண்டாவது அது பண்ணும்போது இந்த முருங்கையோட சுவையும் அந்த வாசமும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க பெருங்காயத்தூள் போட்டால் ஆமாம் அந்த வேருக்கு கொடுத்தோம்னா இந்த திராட்சை வந்து விதையுள்ள கருப்பு திராட்சை தானே ஆமாம் சார் விதையுள்ள கருப்பு திராட்சை இது வருஷத்துக்கு எத்தனை முறை இது வந்து நம்ம பழங்கள் எடுக்கலாம் 2 தடவை வெட்டலாம் 2 தடவை வெட்டலாம் இது செடி மற்ற எத்தனாவது நாட்கள்லேருந்து நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்குது இது ஒரு 17-18 மாதங்களுக்கு அப்புறம் 18 மாதங்கள் நம்ம வந்து பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து காய் வரும் பூ வச்சு பிஞ்செல்லாம் இறங்கும் சரி அதை நம்ம வளர விடாமல் அதை கவாத்து பண்ணி விட்டுருணும் அப்போ தான் வந்து தண்டு நல்ல மொத்தமானாதான் ஈல்டு நல்லா நிறைய கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட் இடம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை திராட்சை கூடி நட்டால் நல்லாயிருக்கும் 10 சென்ட்னால் குறைஞ்சது ஒரு 20-25 செடி வரைக்கும் நடலாம் எவ்வளோ இடைவெளி இருந்தால் நல்லாயிருக்கும் செடிக்கு செடி குறைஞ்சது ஒரு 15 அடி இடைவெளி இருக்கும் இடைவெளி 15 அடி இடைவெளி ஏன்னா அது நிறைய அடர்ந்து வரும் பரவி வரங்கும் போது அந்த இடைவெளி இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு செடி வந்து நடும்போது அந்த மண் அதுக்கு உரங்கள் எப்படி இயற்கை உரங்கள் நுண்ணுயிர்கள் என்னென்ன கொடுத்தா நல்லாயிருக்கும் குழி எவ்வளோ ஆழம் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுங்களேன் இது குழி ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை ஒன்றுக்கு ஒன்று சதுரமாக 1 அடிக்கு 1 அடி அதுனா 1 அடி ஆழம் எடுத்துக்கிட்டோமா போதுமா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் சரி சாதாரணமாக எப்பயும் மரப்பயிர்கள் மாதிரி தான் ஒரு வாரம் கொஞ்சம் குழியை ஆற விட்டுட்டு அதில் மக்கின உரம் எரு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வேர்க்கரையான்னு இதெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்ப புண்ணாக்கு போட்டுட்டு வாய்ப்பு இருந்ததுன்னா கடலை புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக போட்டோம்னா சரி இன்னும் கூட நல்லா திடமாக வரும் சரி சரி இப்போ நம்ம வந்து நட்ட சில நாட்கள் ஏதாவது பூச்சிகள் வந்து செடிகளை தாக்குற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கட்டாயமாக இருக்குது ஏன்னா திராட்சைக்கு நிறைய இந்த ஈ பழை இந்த மாதிரி பூச்சிகள் வரும் நம்ம சாதாரண அந்த 5 இலை கரைசலோ மூலிகை பூச்சி வரட்டி உபயோகிக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த வசம்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் கலந்துட்டு அதை நம்ம ஸ்ப்ரேயாக கொடுப்போம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து வசம்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் மூணையும் வந்து ஒரு 10-12 டேங்க் எவ்வளோ போடலாம் அது ஒரு 50 கிராம் மிளகாய்த்தூள் ஒரு 100 மஞ்சள் தூள் அதுவும் ஒரு 100 வசம்பு ஒரு 50 மிளகாய்த்தூள் ஒரு 100 மஞ்சத்தூள் ஒரு 100 இதில் மூணையும் கலந்துட்டு ஒரு 12 லிட்டர் 10 லிட்டர் கரைச்சி அடித்தோம்னா நல்லா வரும் அதுவும் நல்லா தான் இப்போ வந்து நம்ம வந்து இது நட்ட ஒரு 17வது மாதம் காய்க்கு ஒரு காய்த்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை பழத்தில் எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்ன சொல்கிறதுன்னா திராட்சை பழத்தில் அந்த பழுத்ததுக்கப்புறம் பூச்சிகள் வந்து நிறைய வரும் அதனால்
பூச்சிகள் அந்த பழத்திலேயே வந்து ரசாயன உரங்களை தெளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இயற்கை முறையில் வரும்போது அதுக்கு அந்த மாதிரி பழத்துக்கு ஏதாவது தெளிக்கிறீங்களா? இல்லை, நம்ம ரசாயனமாக முறையில் அவங்க செய்கிறாங்க. இயற்கையில் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அதிகமாக வரதில்லை. ஏற்கனவே அதுக்குண்டான அந்த சத்துக்கள் இயற்கை உரங்கள் நுண்ணுயிர்கள்லாம் நம்ம கொடுத்துறதுனால இதுக்கு பெரும்பாலுமே நம்ம அந்த வேரில் அந்த பழ ஸ்டேஜில் வந்துட்டு இந்த சூடோமோனாஸ் பாஸ்போ பாக்டீரியா மாதிரியான அந்த நுண்ணுயிரில் கொடுத்துட்டாலே அது கொஞ்சம் அந்த பழ நல்லா திரட்சியாக நல்லா வந்துடுது. அந்த பூச்சி தாக்குதல் அவ்வளோ ஒன்றும் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு 10 செண்டில் ஒரு 20 செடி வைக்கலாம்னு சொன்னீங்க. அந்த ஒரு 20 செடியும் ஒரு தரத்துக்கு எத்தனை கிலோக்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழம்? இப்போ எங்களோட அனுபவத்தில் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு தடவையில் வந்துட்டு ஒரு 5-6 கிலோ வரைக்கும் ஒரு செடி. ஆமாம், நம்ம நீங்கள் இப்போ 20 செடி வைக்கலான்ற போது 20-100 கிலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வருஷத்துக்கு 2 தடவை 100-100 கிலோ கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சரியாக பராமரித்து அது கொஞ்சம் ஏன்னா செடி இது முதல் பருவத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் வருடங்கள் ஆகும்போது நல்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பழங்கள் அதிகமாக வரணும், நிறைய இது வரணுங்கிறதுக்காக வேறு ஏதாவது இயற்கை உரங்கள் யாராவது நம்ம அனுபவத்தருக்கு சொல்லி அது மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இப்போது வந்துட்டு இதுக்கு அந்த பூ பருவத்தில் நம்ம பஞ்சகாவியா மீனாமீனாமீனா ரெண்டு தான் அதிகமாக கொடுத்துருக்கு. அது தாண்டி அதான் நம்மள்ட்ட அந்த ஒரு தேவையில்லாத எல்லா அந்த பழங்களோ காய்கறிகள் என்னென்ன எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியை தான் வந்து இதுக்கு சத்து சாறு மாதிரி கொடுத்துட்ருக்கோம், டானிக் மாதிரி. அது சரி அந்த கழிவுகளை இதில் எல்லாமே கழிவுகளை அதாவது டானிக் ஆக்கி மறுபடியும் இதுக்கே கொடுத்துருது. இப்போ வந்து திராட்சை வந்து எல்லா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் இது வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அணவயல் பகுதியிலேருந்து தான் ஒரு விவசாயியை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, இப்போ வந்து பிளைன்ஸில் வருதுங்கிறாங்க. அந்த முயற்சி பண்ணலாம் தான் நான் ஒரு 5 செடி வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ ட்ரை பண்ணோம். ஓரளவு வந்திருக்கு, அதனால் இதே இன்னும் கூட விரிவுபடுத்தலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு அந்த காய்ப்பை பார்த்துட்டு. சரி ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்துட்டு ஏக்கர் கணக்கில் திராட்சை சாகுபடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் எல்லாமே சமதள பகுதிகள். அப்படியே அதை விட்டாங்க. அது காரணம் தெரிஞ்சுக்க முடியல. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வெங்காய பணப்பயிர் அதிகமாக பயிர் பண்ண ஆரம்பித்தாங்க, அதனால் இதை விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக வைக்கணும். வெங்காயங்கிறது உங்களுக்கு குறைந்த மாதத்தில் வரக்கூடியது, விலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஏற்றி கொடுக்கும், ஒன்றுமேலாம் பண்ணும். ஸோ முற்றிலும் எல்லாம் வெங்காயத்துக்கு மாறிட்டாங்க. இப்போ பசுமை குடில் அமைச்சு நீங்கள் கத்திரி பயிரிட்டுருக்கீங்க. ஆமாம் சார். இது எப்படி இருக்குது வளர்ச்சி? இது வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் பசுமை குடிலுக்கு வெளியிலையும் கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம் சாதாரணமாகவும். அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வளர்ச்சி நல்ல சிறப்பாகவே இருக்குது. ரெண்டாவது, நம்ம இதை வந்துட்டு நல்ல கத்திரி வெயில் காலம் அந்த டைமில் நட்டோம். பொதுவாக கத்திரியில் பண்ண மாட்டாங்க. ஒரு சோதனை முயற்சிக்காக இந்த வெயில் எப்படி இதில் தாங்கி வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம நட்டு பார்த்தோம். நல்ல சிறப்பான வளர்ச்சி. இப்போ ஏற்கனவே நீங்கள் கத்திரி போட்டு நல்லா பயிரிட்டு காயெல்லாம் எடுத்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ எத்தனை சென்ட் இடத்துல நீங்கள் கத்திரி போட்டிருந்தீங்க அப்போ? அப்போது வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட்டுக்கு மேலே பண்ணிடுறோம். 25 சென்ட் கத்திரி போட்டீங்க. அதுக்கு வந்து நீங்கள் எப்படி மண்ணை எப்படி பக்குவப்படுத்துனீங்க? மண் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம அந்த உழுது தொழு உரம் விசிறிட்டு நாற்று நம்மளே நாற்று சுயமணிகளே பயிரிட்டீங்க. அம்மா குளித்தட்டு முறையிலையா? இல்லை, சாதாரணமாக நம்ம பாத்தியில் நாற்று உற்பத்தி பண்ணி அதை எடுத்து நட்டுருந்தோம். ஒரு நல்ல 3 அடிக்கு 3 அடி இடைவெளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருந்தோம். எத்தனை நாளில் நாற்று எடுத்துருந்தோம்? ஒரு 25 நாளைக்கு ஒரு மாதம் அந்த படல அந்த இதில் கொஞ்சம் சரியாக இருக்கும். 3 அடி இடைவெளி விட்டு நட்டிங்களா? 3 அடி இடைவெளி விட்டு சொட்டு நீர் பாசனமா? அதுக்கு சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனம்
அது தொடர்ந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே நல்லாவே காய்ப்பு இருந்தது. எத்தனை எத்தனை இதுக்கு நாளில் காய்க்க ஆரம்பிக்காது? அது காய்க்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு மேலே பூ வச்சு ஒரு 2 மாதம் உள்ளே நம்ம விற்கிற அளவுக்கு. அது நட்டு 40 நாள் நட்டுலேருந்து 45 நாள் அப்போ பார்த்தா இங்கிட்ட ஒரு 30-75 நாளில் காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா காய் பூ நல்லா வந்து தான் காய் நிறைய வரும். பூக்கள் எடுக்கும்போது அந்த பூக்களை வந்து எல்லாத்தையுமே காயாக்குறதுக்கும் இந்த பூ காயை அதிகப்படுத்துறதுக்கும் ஏதாவது பண்ணுறீங்களா? அந்த பூக்கள் பருவத்தில் வந்து நம்ம புளிச்ச மோர் நம்ம மாட்டு பாலே தயிர் எடுத்து அந்த மோர் நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம அந்த இங்கே உசலந்தலை. ஆமாம், உசலையில் அதை வெட்டி அதில் லைட்டாக இடித்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு ஒரு 4-5 நாள் ஊறினதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 1 லிட்டர் அதை கலந்து அடித்தோம்னா பூ உதிராது. உதிராது. அதுக்கப்புறம் அந்த பூ வந்து காயாகும்போது அது அந்த அந்த பளபளப்பு அந்த காய்க்கு அந்த நிறம் இதெல்லாம் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மீனமினோ அமிலம் சரி பண்ணி வச்சுருக்கோம். அதை அடிக்கிறீங்க? அதை அடிக்கிறோம். இப்போ தேமூர் கரைசல் அதை தானே சொன்ன வந்தீங்க? ஆமாம். தேமூர் கரைசல்லாம் 1 லிட்டர் மோர்னு வச்சுக்க நல்ல புளிச்ச மோருக்கு வந்து எவ்வளோ ஊசலையில் போடலாம்? 1 லிட்டர்னால் ஒரு 1 கிலோ அளவுக்கு போடலாம். 1 லிட்டருக்கு 1 கிலோ அளவுக்கு 4 நாள் ஊற வச்சு அதாவது இந்த லைட்டாக உசிலையில் இடிச்சிட்டு அதில் போட்டு 4 நாள் ஊற வச்சுட்டு அதை எடுத்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டரா 1 லிட்டர் கலந்து அடித்தோம்னா அடித்தா நல்லா வரும் பூக்கள். அதே நேரத்தில் மீனவளத்தை அடித்தோம்னா காய் நல்லா பளபளப்பாக வரும். காய் நிறமும் அந்த அளவும் தடமாவும் நல்லா. வேறு எந்த மாதிரியான இயற்கை உரங்கள் அதுக்கு கொடுக்குறீங்க? இது தாண்டி எப்பயும் நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அப்புறம் இந்த தண்ணியில் வந்து நம்ம அந்த நம்ம மண்புழு உரம் வச்சுருக்கோம் அதை அப்பப்போ செடிக்கு கொடுக்கலாம். வேரில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 சென்ட் கத்திரி போடுறேன்னு சொன்னீங்க. தோராயமாக எத்தனை கிலோ அதில் வந்திருக்கும் உங்களுக்கு? மொத்தமாக அந்தளவுக்கு கணக்கு வச்சதில்லை, பட்டு சராசரி டைமில் 1 நாளைக்கு ஒரு காலைல 1 50 கிலோ சாயந்தரம் 50 கிலோ அந்த அளவுக்கு வச்சுங்க. அந்த அளவுக்கு ஓரளவு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை வச்சுருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திராட்சை போட்டிருக்கீங்க, முருங்கை போட்டிருக்கீங்க, வெங்காயம் போட்டிருக்கீங்க, நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க, நாட்டு மாடு வளர்க்குறீங்க, மர செக்கு வச்சு எண்ணெய் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அது போக பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் அதாவது என்னென்னா இது வந்து ஒரு செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். விவசாயம் பண்ணால் ஏதோ சம்பாரிச்சோம் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதை வந்து மதிப்பு கூட்டி அது மக்கள்கிட்ட கொண்டு நேரடியாக சேர்க்கும்போது அது பெரிய ஒரு விஷயம். உண்மையிலே சேவை. இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு பல பேர் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், வர்றதுக்கான ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அது படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் இப்போ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? வாங்கன்னு சொல்லுவீங்களா வராதுங்கன்னு சொல்லுவீங்களா? வாங்க, ஒரு முன் தயாரிப்போட வாங்க. முதல் விஷயம் இது வியாபாரம் கிடையாது. 10,000 போட்டால் 3 மாதத்தில் வந்து எனக்கு எவ்வளோ திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் போட்ட 10,000 திரும்பி வராமலும் போகலாம், இல்லை அது 2 மடங்காகவும் வரலாம். நிச்சயமாக இது ஒரு அந்த ஒரு தற்சார்புள்ள வாழ்வியலுக்கு நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா நாம் சொன்ன அந்த பொருளாதாரம் கூட பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக எனக்கு தேவையான காய் இங்கே கிடச்சிருது, எனக்கு தேவையான அரிசி இங்கே கிடச்சிருது, முக்கிய உணவு. ஆமாம். ரெண்டாவது இன்றைக்கி அதிகபட்சம் நமக்கு செலவு வந்து மருத்துவ செலவு. மருத்துவ செலவு அது இல்லை, அந்த மருத்துவ செலவு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை முறையில் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இது தாண்டி 3வது முக்கிய செலவு வந்து கல்வி. கல்வி இன்றைக்கி 3 தான் முக்கியம். ஆமாம். ஸோ உணவும் மருத்துவமும் நீங்கள் இதில் சரி பண்ணிட்டீங்க. கல்விங்கிறது நமக்கு அரசு பள்ளிகள் இன்றைக்கி இலவச கல்வி நிறைய அரசு இதுவே இன்னும் நிறைய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாழ்க்கைக்கு போகிறதுக்கு நம்ம மனதளவில் தயாராகிட்டோம்னா பொருளாதாரமும் சிக்கல் இல்லை. சந்தோஷமான வாழ்க்கைக்கு போக நம்ம மனதளவில் தயாரப்படுத்திக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த பசுமை குழியில் அமைச்சு நீங்கள் இது போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இந்த கத்திரி தக்காளி இதெல்லாம் போடும்போது பசுமை குழியில் அவசியமா அவசியம் இல்லையா? அதாவது இது அவசியம் இல்லை, இருந்தால் நல்லது. அதாவது இது எப்படின்னா இப்போது தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகபட்ச வெயிலில் வந்து தக்காளி வளராது, ரொம்ப வதங்கிடும், அந்த செடி வந்து வளர்ந்து வர முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் விலை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பசுமை கூடல் இருந்துச்சுன்னா
அந்த நேரத்தை ஒரு விவசாயி வந்து உபயோகப்படுத்திக்கலாம். வெயில் காலத்துலயும் அவனால ஒரு தக்காளி விலை வச்சு கொடுக்க முடிஞ்சுன்னா அந்த அப்ப கிடைக்கிற அந்த கூடுதல் விலையை கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம். கண்டிப்பா அதே மாதிரி எல்லாமே பசுமை குடில், அதாவது அன்சீசன்லயும் இந்த காய்களை வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த பசுமை குடில். அதே சமயம் நம்ம இயற்கையில இருந்து ரொம்ப வெளியில போல, ஏன்னா சூரிய ஒளி எல்லாமே அந்த மண்ணில் இருக்கிறது எடுக்கக்கூடிய சத்து எல்லாமே வந்துடுது. கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்டான ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். வெயில் அதிகமாக இல்லாமல் அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். இயற்கை விவசாயத்தின் மூலமாக கத்திரி, திராட்சை, முருங்கை, ஆடு மாடு கோழி வளர்ப்பது எப்படி, இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்பனை செய்வது எப்படி என்பதை பற்றி திரு விக்ரம் கண்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் விக்ரம் கண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை, உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நீங்கள் தெரிவித்துக்கலாம். உங்கள் அலைபேசி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். 98-086-0-32-48-2. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் திரு விக்ரம் கண்ணன் அவர்களிடம் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிரபல் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.